நான் கண்ட நல்லதுவே சேனல் மூலமா நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கிற அனைவருக்கும் அடியேனுடைய வணக்கம். இன்றைய தினம் விஷ்ணு சகஸ்ரநாமத்துல நம்ம அனுபவிக்க இருக்கிற திருநாமம் 38வது திருநாமம் சம்பவே நமக. இந்த திருநாமத்திற்குரிய அர்த்தம் என்ன அப்படிங்கிற கதையை பார்ப்போம். திருவரங்கத்துல பிள்ளை உறங்காவெள்ளி அப்படிங்கிற பெயருடைய ஒரு அரசாங்க மெய்காப்பாளர் வாழ்ந்து வந்தாராம். உறங்காமல் வில் பிடித்து காவல் காக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு உறங்காவில்லி அப்படிங்கிற பெயர் வந்து ஏற்பட்டதாம். தன் மனைவி பொன்னாச்சியார் எங்கு சென்றாலும் அவளுக்கு குடைபிடித்தவாறே உறங்காவில்லியும் உடனே செல்வாராம். இதை பார்த்து ஊர் மக்கள் அனைவரும் கேலி செய்த போதும் அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம தொடர்ந்து அது மாதிரியே செஞ்சுட்டு வந்திருக்கார். இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒருவரை பத்தி ராமானுஜர் கேள்விப்படுறார். கேள்விப்பட்ட உடனே அவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையோட அவரை அழைத்து வர சொல்றார். அப்ப ராமானுஜரை பார்க்கறதுக்கு உறங்காவெள்ளி வரார். அப்போ அவரிடம் நீங்கள் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிறார் ராமானுஜர். அப்ப கேட்கும்போது அவர் சொல்றார், என் மனைவியின் கண்கள் வந்து அவ்வளவு பேரழகு கொண்டது, அந்த கண்ணழகுக்கு நான் மயங்கிட்டேன். வெயில் பட்டு எங்க அவளது கண் கூச போகுதோ இல்ல அவளது மேனி கருத்து விட போகுதோன்னு என்பதற்காக தான் நான் குடைபிடிச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் அந்த உறங்காவெள்ளி. அப்ப ராமானுஜர் சொல்றார், இதை விட அழகான கண்களை காட்டினால் அதற்கும் இதே போல் அடிமை செய்வாயா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதுக்கு உறங்காவெள்ளி சொல்றார், இதை விட அழகான கண்கள் இந்த உலகத்திலேயே கிடையாது அப்படின்னு மறுக்கிறார். அதை விட அழகான கண்கள் ஒரு இடத்துல இருக்கு, அவரை எனக்கு தெரியும், நான் அவரிடத்துல கூப்பிட்டு போறேன், இதை விட அழகா அந்த கண்கள் இருந்ததுன்னா அவருக்கு நீ அடிமை செய்வாயான்னு அவர் கேட்கிறார் மறுபடியும். சரி வாங்கன்னு ஒப்புக்கிறார். அப்ப ஒப்புக்கொண்டதுனால ரெண்டு அவரை கூட்டிட்டு திருவரங்கம் பெரிய கோவிலுக்கு ஸ்ரீ ராமானுஜர் உள்ள போறார். அப்ப அரங்கனுடைய திருக்கண்களை காட்டுறார் ஸ்ரீ ராமானுஜர். கரியவாகி புடைபரந்து மெலிருந்து செவ்வரி ஓடி நீண்ட அப்பெரிவாய கண்கள் அப்படிங்கிற அந்த கண்களை பார்த்த உடனே உறங்காவில்லிதாசருக்கு அகமகிழ்ந்ததாம். இதை விட தன் மனைவியின் கண்கள் தான் சிறந்ததுன்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தார். ஆனா அதை விடவும் அழகிய கண்கள் படைத்த அந்த அரங்கனை பார்த்தவுடன் அவர் மனசு அப்படியே மாறிடுச்சான். அந்த நிமிடம் முதல் அரங்கனுக்கும் ஸ்ரீ ராமானுஜருக்கும் அடிமையாவே ஆயிட்டாராம் பிள்ளை உறங்காவில்லி. அதனால்தான் அவருக்கு பேரு பிள்ளை உறங்காவில்லிதாசர் அப்படிங்கிற ஒரு பெயரும் வந்ததாம். அவரது மனைவி பொன்னாச்சியாரும் அரங்கனுக்கே அடியவள் ஆனாலாம். ராமானுஜர் உறங்காவெள்ளியிடமும் பொன்னாச்சியாரிடமும் மிகுந்த அன்போடு இருக்கார். இதை கண்ட மற்ற சீடர்கள் எல்லாருக்கும் என்ன பொறாம இருந்ததுன்னா, தாழ்த்தப்பட்ட குலத்தை சேர்ந்த ஒருவனுக்கு ராமானுஜர் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாரே அப்படின்னு நினைச்சு அவங்க மேல பொறாம கொள்றாங்க மற்ற சீடர்கள்லாம். அவங்களோட இந்த எண்ணத்தை புரிஞ்சுக்கிறார் ஸ்ரீ ராமானுஜர். அப்ப அவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு நினைக்கிறார். அதனால என்ன பண்றாருன்னா, தன்னுடைய சீடர்கள்ல இருவரை கூப்பிட்டு மற்ற சீடர்கள் காய வச்சிருக்கிற வேஷ்டியில ரெண்டு வேஷ்டியை மட்டும் சிறிதளவு கிழிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அந்த சீடர்களுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் அவர் அப்படி சொல்றாரு அப்படின்னு. அவங்களும் சரி குரு சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு அந்த வேஷ்டியை போய் கிழிச்சிடுறாங்க. தங்களது வேஷ்டி மறுநாள் பார்த்தா, வேஷ்டி கிழிஞ்சிருக்கத பார்த்தா அந்த சீடர்கள் கத்தி கூச்சல் போட்டாங்களாம். தகாத வார்த்தைகளால அந்த திருடனை வசப்பாடுறாங்களாம். அன்று இரவு ராமானுஜர் பிள்ளையுறங்காவில்லி தாசரை தன்னுடனே வைத்து பேசிக்கிட்டு இருக்கார் ரொம்ப நேரமா. அதே நேரத்துல தன்னுடைய சீடர்கள் ரெண்டு பேரை கூப்பிட்டு உறங்காவில்லியினுடைய வீட்டுக்கு போகுமாறும் அங்கு அவருடைய மனைவியுடைய நகைகளை திருடி கொண்டு வருமாறும் கூறுறார். இப்பையும் அந்த சீடர்களுக்கு புரியல, ஏன் இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு. சரின்ட்டு அங்கேயும் போறாங்க. ஆனா உறங்காவில்லி இவரோட பேசிக்கிட்டு இருக்கார். அப்ப வீட்டுல அவர்கள் அந்த ரெண்டு சீடர்களும் போகும்போது உறங்காவில்லியினுடைய மனைவி பொன்னாச்சியார் ஒரு கழித்து படுத்து உறங்கி கொண்டிருந்தாராம். அப்ப சீடர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவளது பக்கத்துல போய் அவருடைய ஒரு காது தோடையும் மூக்குல இருக்கிற மூக்குத்தி இந்த மாதிரி நகைகளை மட்டும் உருவி கலட்டி எடுத்துடுறாங்க. அப்ப பொன்னாச்சியாருக்கு
உணர்ச்சி வந்துடுறது விழித்துறாங்க. வந்த உடனே உணர்ச்சி வந்து பார்த்தோன்னா வந்திருப்பவர்கள் வந்து வைஷ்ணவர்களுக்குரிய அடையாளங்களோடு இருப்பதை அவ தெரிஞ்சுக்கிறா. அப்ப பாவம் திருமாலுடைய அடியார்கள் இல்லாமை காரணமாக திருடுகிறார்கள் போல அப்படின்னு நினைத்து மறுபக்கத்துல இருக்கிற நகைகளையும் திருடி கொள்ளட்டுமேன்னு நினைச்சு மறுபக்கம் திரும்ப முயல்றான். ஆனா அவ விழுத்துக்கிட்டாளோ அப்படின்னு நினைச்சு பயந்த சீடர்கள் துள்ளி குதித்து ஓடி போயிட்டாங்க. ராமானுஜரிடம் இருந்த உறங்காவில்லி அதற்கு பிறகு வீடு திரும்புறார். நடந்த கதைகளை பொன்னாச்சியாரிடம் இருந்து அவர் தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்சுக்கிட்டு உறங்காவில்லி ரொம்ப வருத்தத்தோட சொன்னாராம், கட்டை போல நீ அசையாமல் படுத்திருந்தா அவங்களே உன்னை புரட்டி போட்டு மறுபக்கம் இருக்கிற நகைகளை எடுத்து கொண்டு போயிருப்பாங்க. திருமால் அடியார்களுக்கு பாதி நகைகள் கிடைக்காதபடி செய்து விட்டாயேன்னு குறைபட்டுக்கிட்டாராம் தன்னுடைய மனைவியினிடத்துல. மறுநாள் காலை உறங்காவில்லிதாசர் ராமானுஜர் இடத்துல வந்து பொன்னாச்சியார் புரண்டு படுத்து திருமால் அடியார்களுக்கு அவர் வந்து பாதி நகைகளை கிடைக்க முடியாத மாதிரி செய்துட்டா, அதனால அவளுக்கு தக்க தண்டனை அளிக்கணும்னு ராமானுஜர் இடத்துல கேட்க, ராமானுஜர் அந்த ரெண்டு சீடர்களையும் அழைத்து நகைகளை எடுத்து வர சொல்றார். இது தாம் நடத்திய நாடகமே என்று கூறிய ராமானுஜர் சீடர்களையும் அழைக்கிறார். பிள்ளையுரங்காவில்லிதாசரும் அங்க இருக்கார். உங்கள் வேஷ்டியில ஒரு ஓரத்தை கிழிச்சதற்கே இவ்வளவு கூச்சல் போட்டீங்களே, ஆனா உரங்காவில்லிதாசர் பொன்னாச்சியாரின் உயர்ந்த பண்பை பார்த்தீர்களா, உரங்காவில்லியின் பெருமையை இனியாவது உணருங்கள் அப்படின்னு மற்ற சீடர்களிடத்துல அவர் சொல்றார். மெய்காப்பாளரா இருந்த ஒருவருக்கு எப்படி இவ்வளவு பக்தி வந்தது அப்படின்னு மற்ற சீடர்கள் எல்லாம் கேட்கும் போது, ஆன்மீக ஆனந்தத்துக்கு சம் அப்படின்ற பெயராம். அந்த உண்மையான ஆனந்தத்தை தருபவன் யாருன்னா அந்த அரங்கன். அந்த அரங்கனுக்கு சம்பு அப்படின்ற திருநாமம் வந்து உண்டாம். அதனால தன் அழகாலும் குணங்களாலும் அத்தகைய உயர்ந்த ஆனந்தத்தை அரங்கன் நம்மளுக்கு தந்துடுறதுனாலதான் சிற்றின்பங்கள்ல இருக்கிற ஆசையை விட்டு இவர் இந்த அரங்கன் மேல, அரங்கனை கண்டகன்கள் மற்றொன்றனை காணாவேன்னு திருப்பானாழ்வார் சொன்னது போல இவர் வந்து அரங்கனுக்கே தொண்டு செய்து வருகிறார் அப்படின்ற பதில ஸ்ரீ ராமானுஜர் சீடர்களிடத்துல சொல்றார். சீடர்களும் மனம் திறந்துறாங்க. இப்படி தன் அழகாலும் குணத்தாலும் அடியார்களுக்கு ஆனந்தத்தை தரும் எம்பெருமானுக்கு சம்பு என்ற திருநாமம் வந்து வந்துதான். அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்துல 38வது திருநாமமாகவும் இருக்கு. அதை தான் நம்ம இப்பவும் கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு கோவிலுக்கு போயிட்டு நம்ம போகும்போது என்ன மனநிலைமையில போனாலும் போயிட்டு திரும்ப வரும்போது ஒரு மன நிம்மதி நம்மளுக்கு கிடைக்குது. அந்த மன நிம்மதிக்கு காரணம் அந்த பெருமாளுடைய அழகாலும் குணங்களாலும் நம்ம ஈர்க்கப்பட்டு நம்மளுக்கு ஆனந்தத்தை அவன் கொடுக்கறான். அதனால தினமும் நம்ம ஜெபிக்க வேண்டிய திருநாமம் என்னன்னு பார்த்தோம்னா சம்பவே நமக அப்படிங்கிற இந்த திருநாமத்தை ஜெபித்தா அவனுடைய குணங்களாலும் அழகாலும் ஈர்க்கப்பட்டு நீங்காத ஆனந்தம் நம் வாழ்வில் நம்மளுக்கு கிட்டும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. அதனால அனைவரும் ஜெபிப்போம் சம்பவே நமக. அடுத்த திருநாமம் என்ன அப்படிங்கிறத அடுத்த நாள் அனுபவிப்போம்.